அதாங்க சங்கீதம் 23 சத்துருக்களுக்கு முன்பதாக. ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் கூட, சத்துரு இருந்த போதிலும் கூட நான் பயப்படாமல் கர்த்தரிய மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவர் என்னோட கூட இருக்கிறீன்னு சொல்லி நான் தைரியமாக இருந்தேன். அப்படி என் கூட இருக்கிற அப்படின்னால் நான் வந்து என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும், நான் ஜீவனாலெலாம் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி இப்படிலாம் நான் விசுவாசித்து பேசினேன் அப்படின்னால், இப்படிலாம் விசுவாசித்து நான் தைரியமாக இருந்த அப்படின்னால் இன்றைக்கி நான் கெட்டு போகலை, நல்லா இருக்கேன்னு தாவது சொல்கிறாருங்க. இந்த மாலை வேளையில் அப்படியாக நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னா, நல்லா இருப்பேன்னு சொல்லி தைரியமாக இருந்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க, நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதை போல் நம்மளும் சொல்லணுங்க, நான் நன்மையை மாத்திரம்தான் காண்பேன். ஆமென். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான்களாகிய எனக்கும் என் சந்ததிக்கும் என் பிள்ளை பேரன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையை மாத்திரம்தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க, கர்த்தர் சொன்னபடி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.